வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து விளக்கு கடைன்றது வந்து போரூரில் ஆக்சிஸ் பேங்க் பக்கத்தில் தான் இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தெரியாம இன்னுமே வந்து பழைய அட்ரஸ்களெல்லாம் போய் சிரமப்படாதீங்க நம்மளுக்கு வேற எங்கேயுமே பிரான்ச்சு இல்லை ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து விளக்கு கடை விளக்கு கடைன்னு ஹாஸ்டாகல எல்லாம் போடுறாங்க விளக்கு கடைன்றது வந்து போரூரில் இருக்கக்கூடிய ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை மட்டும்தான் ஏன்னா ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு சிந்தனை வந்து ரொம்ப நல்லா வரும்போது அதை நிறைய பேர் காப்பி பண்ணுறது வழக்கம் அப்படி தான் நிறையா பேர் காப்பி தான் இருக்காங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டாம் விளக்கு கடைன்றது போரூரில் ஆக்ஸிஸ் பேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடியது நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் ரொம்பவே வித்தியாசமாக செய்யப்பட்ட ரெண்டு விளக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம விளக்கு கடை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய விளக்கு வகைகள் இருக்குது புதுசு புதுசாக நிறைய விளக்குகள் வந்து இங்கே உருவாகிக்கிட்டு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அஞ்சு அடி குத்து விளக்கில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி விளக்கு இந்த லக்ஷ்மி வந்து சாதாரணமான ஒரு சின்ன லக்ஷ்மி எல்லாம் இல்லை கடைக்கு வந்து கஸ்டமர் வந்து அவங்களே தேடி கண்டுபிடிச்சி நம்ம கடையிலேயே இருக்கக்கூடிய தனியாக இருந்த லக்ஷ்மியை எடுத்து எனக்கு நீங்கள் இந்த குத்து வழக்கில் வச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சடி குத்து வழக்கை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி ரொம்பவே வித்தியாசமான ஒரு என்கொயரியாக இருந்தது முருகர் விளக்கு செய்ய சொல்லி முருகர் வந்து குத்து வழக்கில் வச்சு நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சதில்லை நானுமே எங்கேயுமே பார்த்ததில்லை ஆனால் ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி எனக்கு அஞ்சடி ஆறடி குத்து வழக்கில் நீங்கள் முருகர் வச்சு எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்தார் ஸோ அதையும் வந்து அவருடைய விருப்பப்படி அவரையே முருகரை செலக்ட் பண்ண சொல்லி அந்த விளக்குக்கு ஏற்ற உயரத்தில் வச்சு அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த விளக்குகளை தான் நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம் இந்த விளக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னை விட ஹைட்டாக இருக்குது நான் ஒரு அஞ்சரை அடி உயரம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விளக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு நல்ல பிரம்மாண்டமாக நாச்சியார் கோயில் விளக்குலேயே பெரிய விளக்காக ப்யூர் விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த விளக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வைக்கிற லக்ஷ்மி நம்ம யூஸ்வலாக வைக்கக்கூடிய லக்ஷ்மியை காமிச்சோம் அவங்க வந்து இல்லை வேண்டாம் எனக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக விற்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விளக்கு கடையில் இருந்தே இந்த லக்ஷ்மி வந்து உங்களுக்கு நாங்கள் ரீல்ஸில் இதில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லக்ஷ்மி கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பதினோரு இன்ச்சு உயரம் உள்ள லக்ஷ்மி தாமரை பீடத்தில் பத்மாசனத்தில் அவ்வளோ அழகாக இதில் வந்து இந்த லக்ஷ்மி வந்து அமர்ந்திருப்பாங்க இவங்களோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோ வெயிட் இருப்பாங்க அந்த அளவுக்கு வெயிட்டான லக்ஷ்மி இந்த லக்ஷ்மியை எனக்கு விளக்கில் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க உடனே சரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெண்டு விளக்கு வேணும் அப்படின்னாங்க இந்த இது எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் கிரக பிரவேசமாக அதுக்கு வந்து இவர் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விளக்க வந்து கிஃப்டாக வந்து அவங்க கொடுக்குறாங்க உண்மையிலே வாங்குறவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா தத்ரூபமாக அழகாக லக்ஷ்மி வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ள விளக்கு இது அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்து பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகர் விளக்கு இந்த முருகர் அஞ்சரை அடி ஆறடி உயரத்தில் உள்ள அஞ்சரை அடி அந்த உயரத்தில் உள்ள முருகர் விளக்கு இது வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி எனக்கு முருகர் தான் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்ன சைஸில் முருகர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கடையிலிருந்தே அவங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அவங்க ஓகே சொல்ல விட்டு இந்த முருகரை வந்து வச்சு செட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அழகாக வந்து இதில் வந்து முருகர் வந்து உட்காந்துருக்காரு ரொம்பவே அழகாகவும் செட் ஆகிருக்கு ஏன்னா இந்த உயரத்துக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து முருகர் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும் ரொம்ப சின்னதாக வச்சா நல்லா இருக்காது அப்படின்றதுனால அழகாக பெரிய முருகராக வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே வந்து வாடிக்கையாளர்களோட விருப்பத்துக்காகவே செய்யப்பட்ட விளக்கு இந்த விளக்கு வந்து சிங்கப்பூர் போகுது இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி சின்ன விளக்கில் சின்ன குத்து விளக்கில் ரெண்டு அடி மூணு அடி குத்து விளக்கில் அம்மன் வச்சும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய விருப்பப்பட்ட தெய்வம் ஏதாவது வச்சு வேணும்னாலும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த லக்ஷ்மி விளக்காகட்டும் முருகர் விளக்காகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையாளர்கள் எண்ணங்களில் தோன்னது தான் ஸோ அதை வந்து நாங்கள் வந்து வடிவம் கொடுத்துருக்குறோம் அவ்வளவுதான் ஸோ இது வந்து இந்த மாதிரி வித்தியாசமான விளக்குகள் உருவாக காரணம் கண்டிப்பாக வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே வந்து நம்பிக்கை உண்டு இத மாதிரி வித்தியாசமான விளக்குகள் பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்